ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिपुरैशूलयोत्तिरिन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிவோங்குளத்திற்கோர் விளக்காயி தோன்றி விண்முழுதும் உயர்பொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாணி ஆழ்வாருடைய இனச்சொற்கள் திவ்ய பிரபந்தம் தினமும் ஒரு ஈரச்சொல் இன்று ஒரு ஈரச்சொல் ஆற்றாதான் ஆற்றாதான் என்ற ஒரு சொல்லை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஆற்றாதான் சிறிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் அற்புதமாக அருள் செய்த வார்த்தை ஆற்றாதான். இது ஒரு நேர்முக வர்ணனை மாதிரி அமைந்திருக்கிறது. ஆற்றாதான், எதனோடு ஆற்றாதான், யார் ஆற்றாதான், ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான். அவ்வையார் என்ற ஒரு புலவர் சொல்லுவார், இரும்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஏ வயிறே, உன்னோடு வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளை கேளென்றால் ஏழாய். அதாவது நீ ஒரு நாளைக்கு உணவை உண்கிறாய், அன்று கொஞ்சம் அதிகமாக உணவு கிடைக்கிறது. அந்த உணவை நாளைக்கு ஒருவேளை கிடைக்காவிட்டாலும் இன்றே நாளைக்காக உண்டுவிடலாம் என்று சொன்னால் அந்த வயிறு ஏற்காதான். இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய், ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாள் உணவை ஏனென்றால் ஏழ. ஆக வயிறோடு வாழ்வது கடினம் என்று சொல்வார் அம்மையார். இங்கே உலகத்தையெல்லாம் உண்டு விழுங்கியவன் உலகமுண்ட பெருவாயன், ஆளின மேல் பாலகனாய் அன்று உலகம் உண்டவன். அவனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சிறிய குறும்படம் மாதிரி இங்கே திருமலையாழ்வார் நமக்கு காட்டுகிறார். ரொம்ப அருமையான செய்து முதலிலே அந்த பிரபந்தத்தை பார்ப்போம். அருமையாக இங்கே கலியன் ஒரு மாதையாக அது மிளர்கிறது. என்ன நடக்கிறது அங்கே? ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்குள் சீரடி சென்று வருவாய், வாரார் வளமுனையாள் மத்தாரப்பற்றிக் கொண்டு ஏறாரிடை நோவ எத்தனையோர் போதுமாய், சீரார் கைகணைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மணவாள் வெறோர் கலத்திட்டு நாரார் உரியே சினங்கமய வைத்ததனை போரார் வேட்கண் மணவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாராதரங்கோள்கள் உடலவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மொரார் குடமுருட்டி முன் கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டு அவளும் வாராத்தான் வைத்தது காணாள் வயிறடுத்திங்கு ஆறால் புகுதுவாரை அறிவரல்லார் நீராமிது செய்தீர் என்றோ நெடுங்கயிற்றாள்
உறார்களெல்லாரும் காண உறலோடு கிராய் வெகுளிகளாய் சிக்கன் ஆற்றியடிப்ப ஆறாவயிற்றினோடு ஆற்றாதான் ஆறாவயிற்றினோடு ஆற்றாதான். இந்த உலகத்தையெல்லாம் உண்டவனவன் வரையேடும் கடல்களேடும் மஞ்சாடு வரையேடும் கடல்களேடும் எஞ்சாமல் வயிற்றடுக்கி இந்த உலகத்தையெல்லாம் உண்டவனவன் 7-14 லோகங்களையும் உண்டவன் அவன்தான் ஒரு சமயத்திலே ஆரண்யத்திலே வசித்த பஞ்சபாண்டவர்கள் தூர்வாசர் வந்தபொழுது தூர்வாசருடைய சாபம் பெறாமல் இருப்பதற்காக அட்சய பாத்திரத்திலே திரௌபதியால் வேண்டப்பட்டு ஒரு சிறிய கீரையை உண்டவன் இவன். உரியலை வாரி உண்டோன் ஒரு பிடி அவள் தின்றானே என்று குசேலர் கையினாலே அளிக்கப்பட்ட அவள் முடிச்சியிலிருந்து இரண்டு பிடி அவள் உண்டவன் இவன். இங்கே அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். என்ன செய்தி? சீரார் கலையல்குள் சீரடி செந்து வருவாய் வாடார் வனமுளையால் நத்தாரப்பத்திக் கொண்டு. யசோதை பிராட்டியார் அருமையான அழகாக ஒரு ஆட்சியர், காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த பெயரவன் கேட்டிலையோ என்று ஆண்டாள் பிராட்டியார் சொல்வது போல யசோதை பிராட்டியார் அழகான ஆடை, அழகான அணிகலன்கள், அவள் என்ன செய்கிறாளாம், மத்தாரப்பற்றிக் கொண்டு நிறை மத்து போட்டு கடையக்கூடிய அற்புதமான அந்த பானை, பானையிலே தயிர், அந்த தயிரை கடைகிறாள். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும் ஆயர் குழந்த அருபாலின் போய் வந்த கடைவாரம் கைபோல் ஆயிற்றே என்று சொல்லுவார் நலவென்பாவிலே. அந்த கையானது முன்னும் பின்னும் போய் வருகிறது, கடைகிறாள் தயிரை கடைகிறாள். மத்தாரப்பற்றிக் கொண்டு ஏராடை நோவையத்தனையோர் போதுமாய் சீரா தயிர் கடைந்து அந்த தயிரை கடைகிறாளாம். கண்ணன் கைப்படாத, கண்ணன் கண்படாத, கண்ணன் வாய்ப்படாத தயிரோ பாலோ நெய்யோ மோரோ அந்த கோகுலத்திலே கிடையாது. எனவே எல்லா தயிருமே சீரார் தயிர் தான். முன்னும் இடையிலும் பின்னும் எம்பெருமானுடைய திருவாய் படக்கூடிய பாக்கியம் அந்த தயிருக்கும் பாலுக்கும் மோருக்கும் உண்டு. சீரார் தயிர் கடைந்து பெண்ணை திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு. அந்த பெண் கடைகிறாள், அப்படி கடைந்து அந்த வெண்ணை திரண்டு வருகிறது. அதை அப்படி வழித்து இன்னொரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரிலே அதை போட்டால் மிதக்கும். தயிரிலே இருக்கும் வெண்ணெய் கண்ணுக்கே தெரியாது. தயிரிலிருந்து எடுத்த வெண்ணையானது மோரிலே போட்டால் மிதக்கும். அப்படி ஞானம் என்பது தனித்திருக்கும், அறிவு என்பது குழப்பிக் கொண்டிருக்கும். இங்கே ஞானமாகிய வெண்ணெய் திரண்டு இருக்கிறது. சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மலவாள் வேறோர் கலத்திட்டு. உடம்பெல்லாம் வயர்த்து கொட்டுகிறது, நெற்றியிலே வியர்வை. அப்படி கஷ்டப்பட்டு வாசிகையை கயிறாக்கி மந்தரையை மத்தாக்கி திருப்பாக்களை கடந்த தேவர்களும் மசர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அவ்வளவு கஷ்டப்பட்டது போல தெரிகிறது. இங்கே பாவம் அசோதை பிராட்டியார் வேறோர் கலத்திட்டு நாரார் உரிய தினங்க வயவைத்ததனை. கண்ணன் ஒருவேளை இதை களவாடி விடுவான் என்ற பயத்திலே அழகாக உயரத்திலே நாரெல்லாம் போட்டு அதை கட்டி தெரியாதபடி அந்த உள்ளே இருக்கிற வெண்ணை தெரியாதபடி நாரார் உரியேற்றி நந்த மயவைத்ததனை போரார் வேட்கண்மடவாள் போந்தனையும். சோதி பிராட்டியார் கடைந்தால்
கனிந்த வெண்ணையை பக்குவமாக கலத்திட்டாள், அதை பாதுகாப்பான உயரத்திலே வைத்தாள், கண்ணனுக்கு எட்டாதபடி வைத்தாள், விட்டுவிட்டோம் என்று எண்ணினாள், நம்பினாள். எனவே அவருடைய கண்களானது இங்கும் அங்கும் பார்க்கிறதாம். அழகாக சொல்லுகிறார் மங்கை மன்னன், போரார் வேட்கண்மடவாள், போரார் வேட்கண்மடவாள். அந்த கண்களானது வேலை போல இருக்கிறது, வேல் விழிவீச்சின் மின்னலினால் நிலைமாறி நின்றேன் என்றார் ஒரு கவிஞர் ஒரு பெண்ணுடைய கண்ணை பார். இந்த வேல் வீச்சு, அந்த வேல் விழி, அந்த வேல் போல கண், அது முன்னும் பின்னும் மேலும் கீழும் பார்த்து இந்த வெண்ணைக்கு ஆபத்து வராதா வராதா என்று பயந்து கொண்டே போராள் வேற்கண்மடவாள், போராந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி. கண்ணன்ற பிள்ளை அருகிலே தூங்கிக் கொண்டிருப்பதும் பாவனை பண்ணுகிறான். பையற்றுகின்ற பரமனாக உறங்குவது போல் யோகு செய்யும் பிறனாக மலர்ந்தும் மலராது பாதி மலராக கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான். அசோதை தன் மகன் உறங்குகிறான் நினைத்து வெளியே செல்லுகிறாராம். வேக்கண் மடவாள் பொந்தனையோ பொய்யுறக்கோ ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேறி மயில் பொங்கை எப்பாடும் பேர்ந்து உதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று கோதைப்பிராட்டி பேசுவது போல இந்த உறங்கியவன் எழுகிறான். ஒன்றும் தெரியாத போல் இருந்தவன் இப்பொழுது விழித்துக் கொண்டு விட்டான். தாரார் கடன் தோள்கள் உள்ளதும் கை நீட்டி அந்த வெண்ணெய் பாத்திரத்திலே அந்த வெண்ணெய் கதாவிலே கையை நீட்டுகிறானான் சின்ன குழந்தை. ஆசை அத்தனையும் உண்டு விட வேண்டும் என்று எனவே என்ன செய்கிறான், போலாளவும் அழகான தோல் தாரார் கடல் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அந்த உள்ளே கையை போட்டு அந்த வெண்ணையை எடுத்து விழுங்குகிறானான். விழுந்ததால் என்ன என்ன பொருள் என்றால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்ற சில பயத்திலே அதை ரசித்து சுவைத்து உண்ண முடியாத நிலை. எனவே விழுங்குகிறான், ஆறாத வெண்ணை விழுங்கி மகிழ்ச்சி, வெண்ணையை விழுங்கிய மகிழ்ச்சி. அவன் நவநீத்த சோழன் அல்லவா, அந்த வெண்ணையை உண்ட ஒரு கழுப்பிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது குழந்தைக்கு. அருகிருந்த மோரார் குடமுறுத்தி முங்கிடங்கிறானத்தே, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மோர் பாத்திரத்தை உருட்டி நன்றாக இந்த வெண்ணையை விழுங்கி மீண்டும் என்ன செய்கிறாராம், எந்த இடத்திலே எப்படி எந்த முறையிலே படுத்துக் கொண்டிருந்தானோ அதே போல படுத்துக் கொண்டிருக்கிறார். ஓடாதவன் போல் கிடந்தானை கண்டவரும், யசோதை வெளியே செல்லும் பொழுதும் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான், இப்பொழுது வரும் பொழுதும் உறங்கிக் கொண்டிருக்கிறானாம். அவளும் வாராத்தான் வைத்தது காரணால் உள்ளே வருகிறாள். அந்த வெண்ணெய் கலையம் மாறி இருக்கிறது. வைத்தது காணால் மங்கைமனுடைய அற்புதமான உணர்வு பாருங்கள். வயிறடுத்திங்கு வயிறடித்திங்கு கையினாலே வயிற்றே அடித்துக் கொள்ளுகிறாராம். ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாலை காய்ச்சி திரை ஊற்றி காத்திருந்து கடைந்து வெண்ணெய் எடுத்து நான் நந்தகோபனுக்கு என்ன பதில் சொல்லுவேன். எனவே வயிறடித்து இங்கு நினைத்து பார்க்கிறாள், வேறு யாரும் வரவில்லையே, வேறு யாரும் வர முடியாதே, நான் வெளியே சென்ற போது கதவை தாழ்த்திக் கொண்டு சென்றேனே. வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவன் ஆறார் புகுதுவன் ஆறார் புகுதுவா, யார் இங்கே வர முடியும், ஐயறிவர் உள்ளே ஓராதம் போல் கிடந்தானே, உறக்க உறங்குவது போல கிடந்தானே, இவனைத் தவிர வேறு யார் வர முடியும், ஆறார் புகுதுவர் ஐயறிவரல்லான். உடனே பார்க்கிறார், கண்ணனை எழுப்புகிறார், கையை பிடித்துக் கொள்கிறார். நீரா மீது செய்கிறீர், நீரா மீது செய்கிறீர், ஓ சுவாமி தான் இந்த காரியம் பண்ணதா, கிண்டலா கேட்க, நீரா மீது செய்கிறீர்,
கண்ணன் பேசவில்லை. அஞ்சு நோக்கும் அழுகையும் என்று பேசுவார் குலசேகரர். அஞ்சு நோக்கும் அந்நோக்கும், அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் எழுகி நிலையும் தாம்பை ஓச்சுகிறாள், கையை ஓங்குகிறாள், கண்ணன் பயப்படுகிறான். அப்படி போல இங்கே ஆறார் புகுதுவர் ஐயறிவரல்லால் நீராவிடு செய்தீர் என்று ஓர் நெடுங்கயிற்ற. இந்த நெடுங்கயிறு போட்டிருக்கிறது, இதுக்கு அர்த்தம் குறுங்கயிறு என்று சொல்லுகிறார். எனவே ஒரு சிறிய கிழங்கில் சிறு தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமான் அல்லவா. நெடுங்கயிற்ற ஊரார்கள் எல்லாரும் காண, அதான் சௌலபியம். தனியான ஒரு அறையிலே ஒருவன் பணிந்து விட்டால் சௌலபியம் அல்ல. அத்தனை பேரும் பார்க்கும் பொழுது கண்ண பரமாத்மா அந்த யசோதையினாலே கற்றப்படுகிறார். இதுதானே எளிவந்த நிலை, சௌலபியம், சுலபமான நிலை. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே, ஒரு கல் உரலோடே உயர்வர உயர்நல உடையவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி கட்டப்படுகிறான். கோபம் அதிகமாக வருகிறதா யோகனுக்கு? தீரா வெகுளியல, வெகுளி என்றே கோபம், தீரா வெகுளியலால் சிக்கனிப்ப கண்ணபிரானை அடித்துக் கொண்டே ஆறாவயிற்றினோடு அற்றான். இந்த அத்தனை வரிகளையும் வரி வரியாக வரி வரியாக நாம் படித்து அனுபவித்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தால்தான் இந்த ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான் என்ற தொடருக்கு அர்த்தம் புரியும். வயிற்றினோடு ஆற்றாதான், கண்ண பரமாத்மா வெண்ணையை உண்டால் கண்ணிய சோதை கண்ணனை கட்டினாள், ஆனால் அந்த வயிறு எம்பெருமானோடு இன்னும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறதா? அந்த வயிறு என் நிறைவில்லையே என்று சொல்லுகிறதா? அந்த வயிறு கண்ணனோடு முரண்படுகிறதா? ஆறாவயிற்றினோடு அற்றாதான், கண்ணனை கட்டிவிட்டால் கண்ணி, ஆனால் அந்த வயிறானது எம்பெருமானோடு முரண்படுகிறது, போரிடுகிறது, சண்டையிடுகிறது. ஆற்றாதான் அந்த வயிற்றினோடு எம்பெருமான் பூசலிட்டுக் கொண்டிருக்கிறான். நேசமாக இல்லை அந்த வயிறு, அபூர்ண குட்சிகி என்று சொல்லுவார் வேதாந்த தேசிகன் வேறொரு இடத்திலே. அப்படி நிறையாத வயிறாக அந்த வயிறு இன்னும் வேணும் வேணும் வேணும், அவன் கையை மட்டும் வேணுகானம் அல்ல, அந்த வயிறு கூட இன்னும் வேணும் வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதாம். எனவே அப்படிப்பட்ட வயிறை உடையவன் எம்பெருமான் அவன் தாமோதரன், தாம உதரன், கயிறோடு கூடிய உதரத்தை உடையவன், கட்டுப்பட்டது கண்ணன், கட்டினாள் கண்ணி, ஆனால் வயிறு மேல் பக்கம்தான் கட்டுப்பட்டதே தவிர உள் வயிறு கண்ணனுக்கு கட்டுப்படவில்லை. எனவே அவன் வயிற்றினோடு ஆற்றாதான். எனவே அப்படி இங்கே பார்க்கிறோம் திருமங்கையாழ்வாருடைய அருமையான சிறிய திருமலையிலே. மேலும் மேலும் அதை படிக்கும் போதுதான் இதை அற்புதம் புரியும். அதனால் அற்புதம் அப்படிப்பட்ட அழகையான ஆற்றாதான், ஆற்றாதான், ஆற்றல் என்ற சொத்தி. எனவே அந்த வயிற்றினோடு கண்ண பரமாத்மா முரண்பிடிக்கிறான், அந்த வயிறு முரண்படுகிறது என்ற அற்புதமான ஒரு மிகக்கூடிய ஈரச் சொல்லாக, ஈரச் சொல்லலாக, சொற்சொடலாக விளங்குகிறது என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் அதன் பூரிந்திடு நன்மையில் புண்மையினாவும் புகந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தொழி சூழ் வகுளாரண்யமே, வாழ்த்தொழி சூழ் வகுளாரண்யமே. மங்களம் போகலின்றாய் மகனீய குணத்மையை தக்கவற்றிதனோ உபாய மங்களம் மங்களாசாசனவரை மதாச்சாமி குருமணி தர்வைச்சரூர் வீராச்சாரியை கிருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூர நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.